அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி இந்த காலகட்டங்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது? 15-11-2020 முதல் 17-11-2021 முதல் இந்த ஒரு வருட காலம் குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம். இந்த மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியால் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முக்கியமாக குரு வந்து அஷ்டமஸ்தானத்திற்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறார். அப்போ 7லிருந்து 8 பெயர்ச்சியாகக்கூடிய இந்த குரு பகவான், அட்டமத்தில் குரு அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு சிக்கல்களை தரக்கூடிய, பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய, எதிர்பாராத திடீர் இழப்புகளையும் நஷ்டங்களையும் சோதனைகளையும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டங்களில் மிதுன ராசிக்காரங்க அதீதமான கவனத்துடன், ஏன்னா எப்போதுமே மிதுன ராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருப்பாங்க, பட் இந்த நேரத்தில் நம்ம எவ்வளோதான் எச்சரிக்கையாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் கடந்த சில காலகட்டங்களாகவும் நம்ம பிரச்சனைகளை கொஞ்சம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் இப்போ வரக்கூடிய காலகட்டங்களும் நமக்கு சோதனைக்கு மேலே சோதனை அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகளை அது கொடுக்க தான் செய்யுது. ஆனாலும் எதிர்பாராத விபரீதமான சில யோக பலன்களையும் அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த நேரத்தில் எப்படி யாரால் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பொதுவான பலன்களில் சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அவங்கவுங்க ஜாதக பலன்கள் நல்ல பலமாக இயங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எதிர்பாராத சில ராஜயோகங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இந்த மிதுன ராசியினருக்கு இந்த குரு பெயர்ச்சியால் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நம்ம அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு செயல்களையும் ரொம்ப நிதானத்தோட பொறுமையாக கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பில் தான் இந்த நேரத்தில் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அட்டமத்தில் குரு இருக்கும்போது அதி வெள்ளவனாம் வாளியும் அகங்காரம் கொண்டாடி அரசிலந்து மாண்டு போனான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வல்லமையான ஒருத்தர், எதிராளி ஒருத்தர் இருக்காருன்னா அவருடைய பலத்தையும் சேர்த்து செயல்படுத்தக்கூடிய வாளிக்கே நம்ம வாழ்க்கையில் இந்த 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பிரச்சனைகளை சந்தித்த காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் நாம் அதீதமான எச்சரிக்கை உணர்வோடு, யாராவது ஏதாவது ஒரு ஆசையை காட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு அடிமையாயிடாமல், அதுக்கு நம்ம பலியாயிடாமல் அவங்கள்ட்ட இருந்து எப்படியாவது நம்ம இந்த காலகட்டங்கள் விலகிக்கொள்வது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் தான் சிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடத்தின் அதிபதியும் அங்கே வலுவாக இருக்கக்கூடிய ஒரு காலம். ஏன்னா சனி பகவானும் பலமாக இருக்கார் மகர ராசியில். பாக்யாதிபதியான கிரகம் அட்டமத்தில் இருந்து அங்கேயே குருவும் சேர்க்கை பெறும்போது இந்த காலகட்டங்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. அதனால் அதீத கவனமாக இருக்கணும். சரி, என்னுடைய குடும்பம், என்னுடைய கல்வி எப்படி இருக்கும்? படிப்பு பொறுத்தளவில் பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சு ஏதாவது ஒரு இறை நாமத்தை சொல்லிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. நிறைய இந்த படிக்கக்கூடிய குழந்தைகள் அருகம்புள் சாறு வாரம் ஒரு முறையாவது எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா கல்வியை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஞாபகத்திறனும் அதோட கூட சில தெய்வ அனுகூலமும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த அருகம்புள்ளால் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் பக்கத்தில் ஏதாவது விநாயகர் கோவில் இருந்து அந்த விநாயகருக்கு அருகம்புள் மாலை சாற்றி அந்த அருகம்புள்ளை எடுத்து ஜூஸாக பண்ணி நம்ம குடித்தோம்னாவே, படிக்கக்கூடிய குழந்தைகள் குடித்தாலே அவங்களுக்கு அந்த கல்வியில் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆரோக்கியம், 8ஆம் இடத்துல அந்த குரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆரோக்கியத்தில் சில பல தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்கள் இந்த அருகம்புள் சாறு சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி குடிக்கலாம். அடுத்து உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் எதிர்பார்த்த யோகத்தை ஏற்படுத்தாது. அப்போ முயற்சியில் சில தடைகளும் சில சிக்கல்கள் சில சங்கடங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ரொம்ப நிதானமாக யோசித்து முடிவு செய்யணும். அதே போல் இந்த வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறப்போ இந்த காலகட்டங்கள் அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருந்தாலும் அது குடும்ப உறுப்பினர்களால் அவங்களுடைய ஜாதகங்கள் பலமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கலாம். ஜாதகருக்கு இந்த நேரம் யோகத்தை தருமா அப்படின்னா கிடையாது. அதாவது எனக்கு பலன் இல்லை, ஆனால் என்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எனக்கு யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ குடும்பத்திற்கு யோகமான ஒரு காலகட்டங்கள், குடும்பத்தினுடைய முயற்சிகள், குடும்ப ஃபேமிலி மெம்பர்ஸுடைய வாழ்க்கை அவங்களுடைய ஜாதக அமைப்புகளால் நமக்கு சில நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். திருமண வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? 7ஆம் பாவ அதிபதி 8ஆம் இடத்துல, பிரச்சனைக்குரிய திருமணம், தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், அடுத்தவங்க தலையீடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்,
நண்பர்கள் விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இது தான். ஏன்னா அட்டமத்தில் குரு போகுது, ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல போகும்போது அங்கே திருமணம் சார்ந்த விஷயங்கள் கூட நண்பர்களால் தடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் கொஞ்சம் நண்பர்கள் விஷயத்துலேயும் அதீதமான கவனத்தோடு செயல்படக்கூடிய காலமாக இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திருமணம் அப்படின்னாவே அது பெற்றவங்க பார்த்து முயற்சி பண்ணக்கூடிய திருமணமாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் வழியில் முயற்சி பண்ணக்கூடிய திருமணமாக இருந்தாலும் சரி, விருப்ப திருமணமாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்கள் பிரச்சனைக்குரிய வாய்ப்புகளை தான் அதிகமாக உண்டாக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தொழில் பொறுத்தளவில் இந்த தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரு பகவான் தான். அந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கும்போது தொழிலில் சில எதிர்பாராத ஒரு சில லாபங்களையும் யோகங்களையும் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தந்தாலும் அது எதிர்பாராத நஷ்டங்களையும், பெரிய அளவில் ஏதாவது ஆசைப்பட்டு சில முதலீடுகளை செஞ்சுருவோம், அது நமக்கு எதிர்பார்த்த யோகத்தை தருமானால் கண்டிப்பாக அந்த நேரத்தில் தராது. அதனால் தொழில் முதலீடுகள்லையும் அதீத கவனத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டங்கள். இந்த நேரத்தில் ஒரே ஒரு ப்ளஸ் என்ன அப்படி இருக்குன்னா, நம்மளுடைய நினச்சி பார்க்காத ஒரு நேரத்தில் எப்போயாவது கடன் கொடுத்து வச்சுருப்போம், அந்த கொடுத்த கடன் இப்போது நம்மளுடைய அவசியத்துக்கு அது வரவே வராது, வராக்கடனாக இருக்கும். அந்த கடன் நமக்கு கொஞ்சம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எதிர்பாராத நிகழ்வுகள், நம்ம அதை பற்றி யோசனையே பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு இடம் வாங்குவோம், வீடு கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையே நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அது திடீர்னு நம்மளுக்கு கூடி வரும். நமக்கு கடன் கொடுக்காதவங்க கூட தர்றேன் வாங்கி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எதிர்பாராத சில நல்ல யோக அமைப்புகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசியை பொறுத்தளவில் அவங்க ராமநாத சுவாமி, ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முடிஞ்சவங்க அசைவம் சாப்பிடாதவர்கள் ருத்ராட்சத்தை பயன்படுத்திக்கலாம். அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் அசைவத்தை தவிர்த்து ருத்ராட்சம் பயன்படுத்திக்கிறது அவங்களுக்கு பரிகாரமாக அமையும். அதே போல் செங்காளி மரக்கன்றுகள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா செங்காளி மரக்கன்று நட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்கள். ஏன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி பாதிக்கப்படுது. அப்போ செவ்வாயினுடைய அந்த மரம் அப்படின்னா, விருட்சம் அப்படின்னா அது செங்காளி. அந்த செங்காளி மரக்கன்றுகளை எந்த அளவுக்கு நீங்கள் நடுறீங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து புடலங்காய். இந்த புடலங்காயை வந்து நீங்கள் சமையலில் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், சாப்பிட்லாம், தானம் கொடுக்கலாம். இது வந்து இந்த குட்டி குட்டியாக இருக்குமே அந்த புடலங்காய் சொல்ல, நீளமாக நம்ம நாட்டு புடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புடலை விதையை வாங்கி விவசாயிகளுக்கு தானம் கொடுக்கறதே பெரிய பரிகாரமாக இந்த மிதுன ராசிக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த புடலங்காய் தானம், புடலங்காய் உணவாக உட்கொள்வது, புடலங்காய் வந்து சாப்பிட்றது, புடலை விதையை வந்து தானமாக கொடுப்பது, இது எல்லாமே உங்களுக்கு யோகமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசியை பொறுத்தளவில் கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்தால் சாதனைகளை பெறக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திக்கும் வரை சாந்தி தேவி, ராஜேஷ்குமார், நன்றி, வணக்கம்.